வணக்கம். மலேசியாவில் பல்லின மக்களை கொண்ட மாநிலத்திற்கோ அல்லது நாட்டிற்கோ தலைமை ஏற்பதற்கு பாஸ் பொருத்தமற்றது என்பதை கெடா மந்திரி பசார் முகமது சனுசி முகமது நூர் அறிக்கை காட்டுகிறது என்று ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் கணபதி ராவ் தெரிவித்தார். கெடாவில் அண்மை காலமாக பழங்கால இந்து ஆலயங்கள் இடிக்கப்பட்டு வருவது குறித்து குரல் கொடுத்த மாய்க்காவை தடை செய்ய வேண்டும் என முகமது சனுசி விடுத்துள்ள அறிக்கைக்கு தாம் கடுமையாக கண்டனம் தெரிவிப்பதாக கணபதி ராவ் கூறினார். கொள்ளைப்புறம் வழியாக கூட்டரசு மற்றும் மாநில அரசாங்களை பெரிக்கத்தான் அரசாங்கம் எடுத்துக்கொண்ட பின்னர் கெடாவில் உடைக்கப்பட்ட இரண்டாவது கோயில் கோலா கெடாவில் செயல்பட்டு வந்த முனீஸ்வரர் ஆலயமாகும். இந்துக்களை பொறுத்தவரை வழிபட்டு வந்த ஆலயத்தினை உடைப்பது என்பது உணர்ச்சிகரமான பிரச்சனையாகும். ஆலயத்தையும் உடைத்த மாநில அரசாங்கத்தை தட்டி கேட்ட ஆலயத்திற்காக இந்து சமய உரிமைக்காக குரல் கொடுத்த மாய்க்காவை தடை செய்ய வேண்டும் என்று முகமது சனுசி கோரிக்கை விடுப்பது வரம்பு மீறிய செயலாகும் எனவும் தங்களது நியாயமான உரிமைக்கு குரல் கொடுக்கும் அரசியல் கட்சியை தடை செய்வது என்று கூறுவதும் அதிருப்தியை பகிரங்கமாக தெரிவித்த தனிப்பட்ட நபர்களை கைது செய்ய வேண்டும் என்று மிரட்டுவதும் ஒரு குற்றமாகும் என கணபதி ராவ் சுட்டிக்காட்டினார். அரசாங்க நிலத்தில் சட்டவிரோதமாக ஆலயங்கள் இருந்தாலும் அதனை கையாளும் விவகாரத்தில் மிகவும் விவேகமாக இனக்கலவரம் ஏற்படாத வகையில் சிந்தித்து செயல்பட வேண்டும் என ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினருமான கணபதி ராவ் கூறினார். மலேசியாவில் பிரபல ஆங்கில நாளேடான த ஸ்டார் நிறுவனம் செய்தி ஆசிரியர் பிரிவைச் சேர்ந்த 50 பேர்கள் உட்பட அதன் 100க்கும் அதிகமான ஊழியர்களை இவ்வாறு வேலை நிறுத்தம் செய்யும் முடிவை MTUC தொழிலாளர்கள் சங்கங்களின் சம்மேளனம் கண்டித்திருக்கிறது. தற்போது ஆளும் பெரிக்கத்தான் நேஷனல் கூட்டணியில் உள்ள ஒரு கட்சிக்கு சொந்தமான த ஸ்டார் நிறுவனத்தின் கடந்த ஆண்டு சொத்து மதிப்பு 100 கோடி வெள்ளி எட்டிய வேளை ஊழியர்களை வேலையிலிருந்து நிறுத்துவதை விட நிறுவன செலவினங்களை குறைக்கும் வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கலாம் என்று MTUC கூறியுள்ளது. COVID-19 தொற்றினால் அரசாங்க பொது மருத்துவமனைகளில் மக்கள் கூட்ட நெரிசல் அதிகம் ஏற்பட்டதால் இதர சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க முடியாமல் மறுக்கப்படுகிறது என கூறப்படும் குற்றச்சாட்டை மலேசியாவின் சுகாதார அமைச்சின் தலைமை இயக்குநர் டான்ஸ்ரீ டாக்டர் நூர் இஷாம் அப்துல்லா மறுத்துள்ளார். மலேசியாவில் தற்போது 147 பொது மருத்துவமனைகள் செயல்படுகின்றன. அவற்றில் 45 மருத்துவமனைகளில் மட்டுமே COVID-19 தொற்றுக்கான சிகிச்சை வழங்கப்படுகிறது. அதே சமயம் COVID-19 தொற்றின் மிதமான அறிகுறி கொண்டவர்கள் அல்லது தொற்று கொண்டிருக்காதவர்களுக்கு தனிமைப்படுத்தும் மையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. COVID-19 நோயாளிகளுக்கு என தனிமைப்படுத்தும் மையங்களில் 14,754 கட்டில்கள் இருக்கின்றன. அப்படியே மருத்துவமனைகளில் COVID-19 நோயாளிகள் தங்க வைக்கப்பட்டாலும் தனிமைப்படுத்தும் மையங்களில் உள்ள கட்டீர்கள் தான் பயன்படுத்தப்படுகின்றன என நூர் இஷாம் விளக்கமளித்தார். COVID-19 தொற்றினால் சிங்கப்பூரில் சிக்கி கொண்டிருக்கும் மலேசிய தொழிலாளர்களுக்கு 300 உணவு பெட்டிகள் ஜொஹூர் மாநில அரசாங்கம் வழங்கியுள்ளது. சுமார் 1000 உணவு பெட்டிகள் வழங்கப்படவிருக்கும் நிலையில் முதல் கட்டமாக 300 பெட்டிகளில் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக ஜுஹூர் மந்திரி பசார் டத்தோ ஹஸ்னி முகமது தெரிவித்தார். அந்த பெட்டகத்தில் உணவுப் பொருட்கள், உடல் சுகாதார தூய்மைக்கான பொருட்கள், போர்வை போன்றவற்றை உள்ளடக்கியிருக்கும். அந்த உணவு பெட்டியினை சிங்கப்பூரில் சிக்கி தவிக்கும் மலேசியர்களுக்கு வழங்கப்படும் என அவர் தெரிவித்தார். லோரியின் மூலம் இந்த உணவுப் பொருட்களை சிங்கப்பூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அந்த பொருட்கள் சிங்கப்பூரில் உள்ள மலேசிய உயர் ஆணையத்தில் வைக்கப்பட்டு பகிர்ந்தளிக்கப்படும் என ஹஸ்னி முகமது தெரிவித்தார். நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி.